வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. போன பார்ட்ல எதுவரை பார்த்தோம்? பொன்னியின் செல்வரை தேடி புத்த விகாரத்துக்கு வந்த மக்களை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு தலைமை பிச்சு பொன்னியின் செல்வரை முருகையனோட படகுல அனுப்பிச்சு வச்சுட்டு புத்தர் சிலையை பிடிச்சிக்கிட்டு தலைமை பிச்சு அப்படியே உக்காந்துடுறாரு. பயங்கரமான புயல் அடித்து கடல் பொங்கியதால் புத்த விகாரம் மூழ்கிட்டு இருக்கிறத கவனித்த அருள்மொழிவர்மர் திரும்பி வந்து தலைமை பிச்சுவை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவங்க மூணு பேரும் படகுல போயிட்டுருக்கிறப்ப ஒரு கண்ணு குட்டியையும் காப்பாற்றிக்கிட்டு ஆனைமங்கல சோழ மாளிகைக்கு போயிடுறாங்க. அப்புறமா அங்கே நெற்களஞ்சியத்தில் இருந்த தானியங்களையும் செம்பியன் மாதேவி கோவில் திருப்பணிக்காக அனுப்பிச்சு வச்சுருந்த பொற்காசுகளையும் மக்களுக்கு கொடுக்க சொல்லி இளவரசர் தலைமை பிச்சுக்கிட்ட சொல்லிட்டு மறுநாள் காலையில் பொன்னியின் செல்வர் வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு முருகையனையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்கிறப்ப ராக்கம்மா முன்னாடி வந்து இளவரசரை காமிச்சு கொடுத்துறான்றத வர பார்த்தோமா? பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கதை நல்லா புரியும். ஓடக்கார முருகையன் தன்னோட மனைவி ராக்கம்மா போட்ட சத்தத்தால் மறுபடியும் அவளை பார்த்து சமிங்கையை செஞ்சுக்கிட்டே, பெண்ணே என்ன உளற, உனக்கு என்ன பைத்தியமானு கேட்குறான். எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை, உனக்கு தான் பைத்தியம், உன் அப்பனுக்கு பைத்தியம், உன் தாத்தாவுக்கும் பைத்தியம், இவரை உனக்கு அடையாளம் தெரியலையா? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னன் மகிந்தனை மலைநாட்டுக்கு துரத்தின வீரரை உனக்கு யாருன்னு தெரியலையா? அப்படி நான் இவர் கூட நீ எதுக்காக கிளம்புன, எங்கே கிளம்பி போகிறேன்னு ராக்கம்மா கேட்குறா. அப்போ இளவரசர், பெண்ணே நீ என்னை யார்னோ தப்பாக நினச்சிக்கிட்ட, நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி, நான் தான் இவனை என் கூட வழிகாட்டுறதுக்காக அழைச்சிட்டு கிளம்புனேன், உன் கூட வேணா அழைச்சிட்டு போ, வீணாக கூச்சல் போடாதன்னு சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்கள சுற்றி மக்கள் கூடிட்டாங்க. கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. வந்தவங்க எல்லாரும் இளவரசரை உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ராக்கம்மா இன்னும் சத்தமாக, தெய்வமே இது என்ன, பொன்னியின் செல்வருக்கு சித்த பிரம்மையா? கடலில் மூழ்கி போனப்போ நினைவை இழந்துட்டாரா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது கோமகனே, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வியாபாரி இல்லை, சக்கரவர்த்தியின் திருப்புதல்வர். சந்தேகமாக இருந்தா நீங்களே உங்கள் உள்ளங்கையை பாருங்க, சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும்னு கத்துறா. உடனே அருள்மொழிவர்மர் தன்னோட ரெண்டு கைகளையும் இருக முடிக்கிட்டாரு. பெண்ணே நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லிக்கிட்டே முருகையனை பார்த்து, இது என்ன தொல்லை, இவளோட கூச்சலை உன்னால் நிறுத்த முடியாதான்னு கேட்குறாரு. முருகையன் தன்னோட மனைவி காது பக்கத்தில் வந்து, ராக்கம்மா உனக்கு புண்ணியமாக போகட்டும், பேசாமல் இரு, இளவரசர் யாருக்கும் தெரியாமல் வியாபாரி வேஷத்தில் தஞ்சாவூருக்கு போக விரும்புகிறாருன்னு சொல்கிறான். அட பாவி மகனே, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? புத்த மடத்தில் இளவரசர் இருக்கவே மாட்டார்னு சொன்னியே, அந்த புத்தியோட தான் இப்போவும் இருந்திருக்க. ஐயோ என்ன குற்றம் செஞ்சிட்டேன், உங்களை பார்த்த அதிர்ச்சியில் உளறிட்டேனே, பாவி பழுவேட்டரையர்கள் உங்களை சிறப்படுத்தி பழிவாங்க சமயம் பார்த்துட்டு இருக்காங்களே, அது தெரிஞ்சிருந்தும் இப்படி உங்களை பகிரங்கப்படுத்திட்டேனே. இளவரசரே நீங்க பயப்பட வேணாம், பழுவேட்டரையர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, என்ன போலவும் என் கணவரை போலவும் லட்ச லட்சம் மக்கள் உங்கள் கட்சியில் நின்று உங்களை பாதுகாக்க ரெடியாக இருக்காங்க. உடனே தன்னை சுற்றி இருக்கிற பெருங்கூட்டத்தை பார்த்து, நான் சொன்னதை நீங்கள் எல்லாரும் ஆமோதிக்கிறீங்க இல்லையா, உங்களில் யாராவது பழுவேட்டரையர்கள் கட்சியை சேர்ந்தவங்க இருக்கீங்களா? அப்படின்னா அவங்க இப்படி முன்னால் வாங்க, என்ன முதல்ல கொண்டுட்டு தான் இளவரசர் பக்கத்தில் நீங்கள் போக முடியும்னு கத்துறா. அப்போவும் அவள் அமைதியாகவே பேசலை, பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இதுவரை பயங்கர ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க அப்படின்னு பெரிய கோஷத்தை கிளப்புனாங்க. அதை கேட்டுட்டு இன்னும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடுனாங்க. அப்படி வந்தவங்களில் நாகப்பட்டின நகரத்தின் என் பேராய தலைவர் ஒருத்தரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விளக்கிக்கிட்டு முன்னாடி வந்து, கோமகனே நீங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம், அந்த வதந்தியை நாங்கள் நம்பவே இல்லை, இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை உண்டாக்கியிருக்கு, ஆனாலும் உங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமா வெளியில் கொண்டு வந்திருக்கு, அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்துடுறோம், இந்த நகரில் உங்கள் பாதம் பட்டது இந்த நகரின் பாக்கியம்னு சொல்கிறாரு. இளவரசர் இனிமேல் தன்னை மறைச்சிக்க பார்க்குறதுல எந்த ஒரு பயனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயா உங்களோட அன்புக்கு மிக்க நன்றி, இந்த நகர மக்களின் அன்பு என்னை பரவசப்படுத்துது, ஆனால் வெகு முக்கியமான காரியத்துக்காக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கு, பிரயாணம் தடப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி வியாபாரியின் வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்புனேன், எனக்கு விடை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கூட்டத்திலிருந்து ஒரு குரல், கூடவே கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி
ஏழைகளான எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கிட்டு தான் கிளம்பணும்னு அந்த குரல் சத்தமா சொல்லுது. அதை தொடர்ந்து இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள் கூடவே கூடாத இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இலை பாரிட்டு தான் போகணும்னு கூச்சல் போட்டுச்சு. அப்ப என் பேராயத்தின் தலைவர் கோமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பாத்தீங்களா? எங்க உபச்சாரத்தை நீங்க ஏத்துக்கிட்டு ஒரு வேளையாவது எங்க விருந்தாளியா இருந்துட்டு தான் போகணும். புத்த பிச்சுக்கள் செஞ்ச பாக்கியம் நாங்க செய்யலையா? நேத்து இந்நகர மக்கள் உங்களை புத்த பிச்சுக்கள் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு சூடாமணி விகாரத்தையே தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கிட பார்த்தாங்க. அந்த சமயத்துல புயல் வந்துருச்சு. நாங்க செய்ய தவறுனதை புயல் செஞ்சிருச்சு. விகாரம் இடிஞ்சு மண்ணோடு மண்ணாகிருச்சுன்னு சொல்றாரு. இத கேட்ட இளவரசர், ஐயா, நீங்க புத்த பிச்சுக்கள் மேல குற்றம் சுமத்துறது சரியில்லை. என்னோட வேண்டுகோளுக்காக தான் பிச்சுக்கள் புத்த விகாரத்துல என்ன வச்சிருந்தாங்க. நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடின என்ன யமனோட பாச கயிற்றிலிருந்து காப்பாத்தினாங்க. சூடாமணி விகாரம் விழுந்துருச்சுன்றத கேட்டு என் மனசு வேதனைப்படுது. அதை திருப்பி கட்டி கொடுக்கறது என்னோட கடமைன்னு சொல்றாரு. ஆஹா, இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போயிருச்சே. இப்ப தெரிஞ்சிட்டதுனால சூடாமணி விகாரத்தை நாங்களே புதுப்பிச்சு கட்டி கொடுத்துடுறோம். இளவரசே, நீங்க ஒருவேளையாவது எங்க விருந்தாளியா மட்டும் இருந்துட்டு தான் போகணும்னு என் பேராயத்தின் தலைவர் சொல்றாரு. ஆமா ஆமான்னு பல்லாயிரக்கணக்கான மக்களின் குரல்கள் எதிரொலிச்சது. இளவரசே, இங்க தங்குறதுனால ஏற்படுற தாமதத்தை சரிப்படுத்திக்கிறலாம். நீங்களோ கால்நடையா கிளம்பியிருக்கீங்க. புயல் மழை காரணமா சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடப்பட்டு கிடக்குது. நதிகள்லையும் வெள்ளம் போகுது. கால்நடையா போனா எப்ப போய் சேர்வீங்க? உங்களை யானை மேல வச்சு ஊர்வலமா அனுப்புறோம். உங்க கூட நாங்க எல்லாரும் வந்து தஞ்சாவூருக்கே கொண்டு போய் விட்டுட்டு வர்றோம். இப்படி என் பேராயத்தின் தலைவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜனங்களின் கூட்டம் இன்னும் அதிகமாயிருச்சு. அப்ப இளவரசர் காரியம் என்னவோ கெட்டு போயிருச்சு. ரகசியமும் வெளியாயிருச்சு. ராக்கம்மா மூடத்தனமா கூச்சல் போட்டு வெளிப்படுத்திட்டா. மூடத்தினால வெளிப்படுத்தினாளா இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இந்த நகர மக்களின் அன்பை மீறிக்கிட்டு உடனே கிளம்புறது இயலாத காரியம். அதனால இவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. மத்தியானம் வரையிலையாவது இங்க இருந்து இவங்களை சமாதானப்படுத்திட்டு தான் போகணும். புயலால கஷ்ட நஷ்டங்களை அடைஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு போக வசதியா இருக்கும். ஆஹா, நான் இந்த சமயம் என்னை வெளிப்படுத்திக்கிறதுனால நாட்டுல குழப்பம் விளையும்னு இளைய பிராட்டி குந்தவை சொன்னாங்களே, அது எவ்வளவு உண்மையான வார்த்தை. என் சகோதரிய போல அறிவாளி இந்த உலகத்துல யாருமே இல்லதான். தஞ்சை சிம்மாசன உரிமையை பத்தி பேசுறாங்களே, உண்மையிலே குந்தவை தேவியதான சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். இப்படி பொன்னியின் செல்வர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜனக்கூட்டம் இன்னும் அதிகமாயிட்டே வர்றதையும் அவங்க குதூகலத்தோட இருக்கிறதையும் பாக்குறாரு. புயலின் கொடுமைகளையும் புயலால நடந்த சேதங்களையும் மக்கள் அடியோட மறந்துட்டதா தோணுது. எங்கிருந்தோ யானைகள், குதிரைகள், சிவிகைகள், திருச்சின்னங்கள், கொடிகள், பேரிகை, எக்காலம் முதலிய வாத்தியங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. பாதி நாளாவது இங்க இருந்துட்டு தான் போகணும்னு இளவரசர் முடிவு செஞ்சுட்டு என் பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் அன்பையும் புறக்கணிச்சுட்டு போக நான் விரும்பல. பிற்பகல் வரையில இங்க இருந்துட்டு சாயந்தரமா கிளம்புறேன். அதுக்காவது அனுமதி கொடுப்பீங்க இல்லையான்னு கேட்குறாரு. இளவரசர் தங்கிட்டு போக சம்மதிச்சிட்டாருன்ற செய்தி பரவுனதும் மக்களுக்கிடையில உற்சாகமும் குதூகலமும் அதிகமாயிருச்சு. அங்கங்க வீதிகளில் கத்தி விளையாட்டு, களி விளையாட்டு, குறவை கூத்தும் ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்களையும் அவங்களோட குதூகல விளையாட்டுகளையும் கடந்து நாகப்பட்டின சோழ மாளிகைக்கு போறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இளவரசர் எப்படியோ கடைசியில போய் சேர்ந்துட்டாரு. மாளிகைக்குள்ள இளவரசர் கொஞ்ச நேரம் கூட தங்கி இளைப்பாற முடியல. ஏன்னா அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு எல்லாம் பரவிருச்சு. மக்கள் திரள் திரளா வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இளவரசரை பார்க்கணுன்ற அவங்க ஆவலையும் வெளிப்படுத்தினாங்க. இளவரசர் அடிக்கடி வெளியில வந்து ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல புயலால நடந்த கஷ்ட நஷ்டங்களை பத்தி விசாரிச்சாரு. தான் தஞ்சாவூருக்கு போனதும் ஜனங்கள் அடைஞ்ச கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்க ஏற்பாடு செய்யறதாகவும் சொன்னாரு. இதுக்கு இடையில நாகப்பட்டின நகரின் ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவரும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இளவரசருக்கு விருந்தளிக்க பெரிய ஏற்பாடுகள் நடந்துச்சு. இளவரசரை பார்க்க வந்த மக்களுக்கு உணவளிக்க ஏற்பாடுகள் நடந்துச்சு. புயலால நஷ்டமானது போக நகரில் எஞ்சியிருந்த தானியங்கள் எல்லாம் வந்து குவிஞ்சிருச்சு. காய்கறிகளை பத்தியோ கவலையே இல்லை. விழுந்த வாழை மரங்களின் வாழைக்காய் குலைகளையும் விழுந்த தென்னை மரங்களின் தென்னை குலைகளையும் வச்சுக்கிட்டு 100,000 பேருக்கு விருந்து சமைச்சிடலாமே. விருந்துகள் முடிஞ்சு கிளம்புற சமயமும் வந்துருச்சு. இளவரசர் சோழ மாளிகையின் மேன்மாட முகப்புக்கு வந்து கைகூப்பி நிக்கிறாரு. வீதியில ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியா இருந்துச்சு.
இளவரசர் ஏறி போறதுக்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று வந்து நின்றுச்சு. மக்களோ நேத்து சாயந்தரம் பொங்கி எழுந்த கடலை போல ஆரவாரம் பண்ணிக்கிட்டு கண்ணு கெட்டின தூரம் வர நிக்கிறாங்க. இளவரசர் வெளி தோற்றத்துக்கு புன்னகை பூத்த முகத்தோட இருந்தாரு. ஆனா அவர் உள்ளத்திலையோ பெரும் கவலையோட இருந்தாரு. பெத்த தாயை விட பல மடங்கு அவரோட அன்பை கவர்ந்திருந்த ஈழத்து ராணியோட கதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட உள்ளம் துடிதுடிச்சது. முருகையன் மனைவி கிட்ட இன்னும் கொஞ்சம் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சப்ப அவளோ ஜனக்கூட்டத்தில் எங்கேயோ மறைஞ்சிட்டா. முருகையன் மட்டும் முண்டி அடிச்சுக்கிட்டு இளவரசரை தொடர்ந்து சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவே மனைவி ராக்கம்மா என்ன ஆனான்றது அவனுக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமா இளவரசர் ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்புறதா முன்னாடியே பழுவேட்டரையர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த ஜனங்கள் செய்கிற ஆர்ப்பாட்டங்களின் காரணமாக அவங்க சொல்கிறதான் உண்மைன்னு ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுறது? எப்படியாவது இவங்களோட அன்பிலிருந்து தப்பிச்சா போதும்னு இளவரசர் யோசிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் நகர தலைவர்களில் முதியவர் போல இருந்த ஒருத்தர் மாளிகையோட முன்வாசலில் இருந்த நிலா மேடை மேலே ஏறி நின்றுக்கிட்டு கம்பீரமான குரலில் சொல்கிறாரு, பொன்னியின் செல்வா, ஒரு விண்ணப்பம். நாகை நகரையும் அக்கம் பக்கத்து கிராமங்களையும் சேர்ந்த மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கை. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றி நாங்கள் எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கோம். அதை போலவே நாங்கள் கேள்விப்படுற ஒவ்வொரு செய்தியும் எங்களுக்கு கவலையை கொடுக்குது. பழுவேட்டரையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு அப்புறமா மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட தீர்மானிச்சதா தெரியுது. மதுராந்தக தேவர் இன்னைக்கு வரையில் போர்க்களமே போகாதவர். அவர் பட்டத்துக்கு வந்தால் உண்மையிலே பழுவேட்டரையர்கள் தான் ராஜ்யம் ஆளுவாங்க. சிற்றரசர்கள் வச்சதே சட்டமாயிருக்கும். இளவரசர் ஆதித்த கரிகாலர் 3 வருஷங்களா சோழ நாட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு ஏதேதோ காரணங்கள் சொல்கிறாங்க. அவருக்கு மகுடம் சூட்டிக்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அடுத்தபடியாக நியாயமாக பட்டத்துக்கு வர வேண்டியவர் நீங்கள் தானே? மக்களே, நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் சம்மதமானு அந்த முதியவர் சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து கேட்டதும் 8 திசையும் நடுங்கிற மாதிரி பயங்கர சத்தத்தோட ஆமான்னு 1000000கணக்கான குரல்கள் சொல்லுச்சு. அப்போ இளவரசர், ஐயா, நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற அன்பை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆனால் அந்த அன்பை நீங்கள் காட்டுற விதம் முறையாக இல்லையே. ஏன், அப்பா உயிரோடு தான் இருக்காருன்றதை நீங்கள் மறந்துட்டீங்களா? சக்கரவர்த்தி நீடூழி வாழணும்னு ஏன் கூட சேர்ந்து நீங்களும் பிரார்த்திக்கணும். சக்கரவர்த்தி உயிரோட இருக்கிறப்பயே அவருக்கு அப்புறமா பட்டத்துக்கு யாருன்றத பத்தி எதுக்காக யோசிக்கணும்னு கேக்குறாரு. நகர தலைவர்களின் முதல் தலைவரான முதியவர் இளவரசரோட இந்த கேள்விக்கு சரியான விட வச்சிருக்காரு. பொன்னியின் செல்வா, சோழ நாட்டுல ஒரு மன்னன் உயிரோட இருக்கும் போதே அடுத்தபடி பட்டத்துக்கு உரியவங்க யாருன்றத நிர்ணயிக்கிறது தொன்று தொட்டு வர்ற வழக்கம் தானே? பராந்தக சக்கரவர்த்தி தான் காலத்திலேயே தனக்கு அப்புறமா பட்டத்துக்கு வர வேண்டியவங்க யாருன்றத சொல்லலையா? அதன்படிதான உங்க அப்பாவை சிம்மாசனம் ஏறினாருன்னு சொல்றாரு. ஆமா, அதனால இப்ப அடுத்த பட்டத்துக்கு உரியவங்களை பத்தி சக்கரவர்த்தி தானே தீர்மானிக்கணும். நீங்களும் நானும் சேர்ந்து அதை பத்தி யோசிக்கிறது முறையில்லையே. பொன்னியின் செல்வா, சக்கரவர்த்திக்கு தான் அந்த உரிமை இருக்குன்றத ஒத்துக்கிறேன். சக்கரவர்த்தி சுயமா முடிவு செய்யக்கூடியவரா இருந்தா அது சரியாகும். இப்ப சக்கரவர்த்திய பழுவேட்டரையர்கள் தஞ்சை கோட்டைக்குள்ள சிறப்படுத்தி தானே வச்சிருக்காங்க. இளவரசே, இன்னும் சொல்ல போனா சக்கரவர்த்தி உயிரோட இருக்காரான்றத பத்தியே எங்களில் பல பேருக்கு சந்தேகமாயிருக்கு. உங்கள் கூடையே நாங்களும் தஞ்சைக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிற விரும்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக சக்கரவர்த்தி நல்லபடியாக இருந்தா அவருக்கு அப்புறமா நீங்கள் தான் சிம்மாசனத்தில் ஏறணும்னு எங்கள் விருப்பத்தையும் விண்ணப்பமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறமா சக்கரவர்த்தியை முடிவு செய்யட்டும். பெரியவர் சக்கரவர்த்தி உயிரோட தான் இருக்காரான்றத பத்தி சந்தேகப்பட்டு சொன்ன வார்த்தைகள் இளவரசரோட உள்ளத்துல பெரிய பயத்தை உண்டாக்குச்சு. அதோட ஈழத்து ராணிய பத்தின ஞாபகமும் வந்துச்சு. ஒரு வினாடியில இளவரசர் தான் இதை தான் செய்யணும்ன்றத தீர்மானிச்சுக்கிட்டாரு. இவங்க கூட இப்படியே வாதம் பட்டுக்கிட்டு இருந்தா எந்த ஒரு பயனும் இல்ல, பிரயாணம் தான் தாமதமாகும். இப்ப இவங்க சொல்றத சரின்னு ஒத்துக்கிட்டு கிளம்பி போற வழியில அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிறலான்னு இளவரசர் யோசிக்கிறாரு. ஐயா, உங்களோட விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்கல. நீங்களும் சக்கரவர்த்திய தரிசிக்க விரும்பினா தாராளமா என் கூட வாங்க. பட்டத்து உரிமையை பத்தி சக்கரவர்த்தி என்ன சொல்றாரோ அதை கேட்டு நாம எல்லாரும் நடந்துக்கிறவோன்னு இளவரசர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இளவரசர் யானை மேல ஏறிக்கிட்டு கிளம்பிட்டாரு. 1000கணக்கான மக்கள் புடைசூழ ஒரு பெரிய ஊர்வலம் தஞ்சையை நோக்கி கிளம்பிருச்சு. இப்படியே ஒவ்வொரு ஊரா போக போக இளவரசர் கூட தொடர்ந்த ஊர்வலம் பெருசாகிக்கிட்டே போகுது. இப்படியே இளவரசர் வந்துட்டு இருக்கட்டும், நம்ம பெரிய பழுவேட்டரையரை பார்த்துட்டு வந்துடலாம். கரிகாலரும் அவரோட நண்பர்களும் வேட்டைக்கு கிளம்புன அன்னைக்கு காலையில தான், அதாவது புயல் அடித்த அன்னைக்கு காலையில் தான்
பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர்லேருந்து தஞ்சைக்கு கிளம்புனார் இல்லையா, கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையில் போயிட்டு அதுக்கப்புறமா கிராமங்கள் வழியாக போனால் நிறைய நேரம் ஆகுன்றதுனால திருவையாத்துக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பினார். வழக்கம் போல நூற்றுக்கணக்கான பரிவாரங்களோட இந்த சமயம் பெரிய பழுவேட்டரையர் கிளம்பலை. தான் போகிறதும் வர்றதும் யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக 10 பேரை மட்டும்தான் தான் கூட அழைச்சிட்டு போனார். கொள்ளிடத்துக்கு வடக்கரையில் பழுவேட்டரையர் வந்தப்ப அந்த பெரிய நதியின் வெள்ளம் 2 கரையையும் தொட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. பெரிய காற்று அடிக்கிறதுக்கான அறிகுறிகள் இருந்ததுனால அங்கிருந்த சின்ன படகுல குதிரைகளை ஏற்றிட்டு போகிறது இயலாத காரியம். அதனால் திரும்பி போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கட்டும்னு குதிரைகளை வடக்கரையில் விட்டுட்டு பழுவேட்டரையர் தான் கூட வந்த 10 வீரர்களோட படகுல ஏறினார். படகு நடுநதியில் போயிட்டுருக்கிறப்ப புயல் வலுத்துக்கிருச்சு. படகோட்டிகள் 2 பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினாங்க. புயல் காற்று எல்லா பக்கத்திலிருந்தும் அடித்ததுனால படகு திரும்பி திரும்பி சக்கரமாக சுற்றுச்சு. நந்தினி எதிரில் இருக்கிறப்ப பழுவேட்டரையரோட அறிவு மங்கி போகிறது சாதாரணமான வழக்கம்தான். அவ சொல்கிற எல்லாத்துக்கும் சரி அப்படியே செய்வோன்னு சொல்லிட்டு வாக்கு தவறி எதுவும் செய்கிறதுக்கு அவர் விரும்புகிறதே இல்லை. இப்போ அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை அழைச்சிட்டு வரணும்னு நந்தினி சொன்னப்ப சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கிளம்புனதுக்கு அப்புறமா அவர் உள்ளத்தில் நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. நந்தினிய 3 வாலிபர்களுக்கு நடுவுல தனியா விட்டுட்டு வந்துட்டோமே அடிக்கடி நினைச்சு கவலைப்பட்டாரு. அவங்க 3 பேர் மேலையும் பழுவேட்டரையர் கோபத்தோட இருந்ததுக்கு காரணமும் இருந்துச்சு. பொக்கிஷ நிலவரையில நள்ளிரவுல தானும் நந்தினியும் போயிட்டு இருந்தப்ப கந்தமாறன் எதிரில் வந்து நந்தினிய தன்னோட மகன்னு சொன்னது. அவர் நெஞ்சத்தில் பழுக்க காய்ச்சின கம்பியால் சூடு போட்டது போல பதிஞ்சிருந்துச்சு. அப்போ உண்டான கோபத்தில் அவனை கொன்னுறணும்னு காவலனுக்கு ரகசியமாக கட்டளையிட்டாரு. அதுக்கப்புறமா அதை பற்றி கவலைப்பட்டாரு. எப்படியோ கந்தமாறன் பிழைச்சிக்கிட்டான். அவன் எப்படி பிழைச்சான், நிலவரை காவலன் எப்படி செத்தான்ற விவரம் இன்னமும் அவரால் தெரிஞ்சுக்கவே முடியலை. ஆனால் அதுக்கு காரணம் வந்தியத்தேவன் தான்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறமா கந்தமாறன் தான் அரண்மனையிலேயே சில நாள் இருந்ததையும் நந்தினி அவனுக்கு பணிவிட செஞ்சதையும் அவரால் மறக்கவே முடியலை. அதுக்கப்புறமா வந்தியத்தேவனை முதன் முதலாக அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு அவனை பிடிக்கவே இல்லை. அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தி கிட்ட தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பினதையும் தஞ்சை கோட்டையிலிருந்து யாருக்கும் தெரியாமல் தப்பி ஓடுனதும் தெரிஞ்சப்ப அவரோட கோபம் அதிகமாயிருச்சு. அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பிச்சு போகிறதுக்கு நந்தினி உதவி செஞ்சுருக்கலான்னு குறிப்பாக சொன்னதையும் அவர் மறக்கவே இல்லை. அது ஒரு நாள் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கும் அந்தரங்க தூதன்னு தெரிய வந்திருக்கு. அதனால் வந்தியத்தேவனுக்கும் நந்தினிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்க முடியாது. ஆனாலும் அவனையும் நந்தினியையும் சேர்த்து நினச்சப்ப பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு இதயத்தில் அனல் வீசிச்சு. அதுக்கப்புறமா ஆதித்த கரிகாலர் முன்னொரு சமயம் ஒரு கோவில் பட்டரின் மகளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினாருன்றதும் அவ தான் நந்தினின்றதும் அவர் காதுக்கு எட்டி இருந்துச்சு. அவங்க இப்போ சந்திக்கிறாங்க. எதுக்காக? ஒன்று நிச்சயம், ஆதித்த கரிகாலன் பெரிய மரடனாக இருக்கலாம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காதவனாகவும் இருக்கலாம். ஆனால் சோழ குலத்தில் பிறந்த யாரும் பிறனில் விளையும் துரோகத்தை செய்கிறதில்ல. கரிகாலனும் பெண்கள் விஷயத்தில் மாசற்றவன். ஆனால் நந்தினி அவளை தான் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்திருக்கிறது சரிதானா? அவளோட பிறப்பை பற்றியும் எதுவுமே நமக்கு சரியாக தெரியாது. சின்ன பழுவேட்டரையன் அவளை பற்றி பல தடவை சொல்லாமல் சொல்லி எச்சரிச்சிருக்கான். ஒருவேளை தம்பி சொன்னது உண்மையாக இருக்குமோ? நந்தினி தன்னை வஞ்சித்து விடுவாளோ? இப்படி நினைக்கும் போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்துல கோவக்கனல் கொழுந்து விட்டு எரிஞ்சது. அதே சமயத்துல நந்தினி மேல அவர் வச்சிருந்த மோகத்தையும் ஜுவாலையோட வீசிச்சு. எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சுக்கிறனும். இதுவரை செஞ்ச தவற போல இனிமேல் 1 நாளும் செய்ய போறதில்லன்னு பெரிய பழுவேட்டரையர் முடிவு செஞ்சுக்கிட்டாரு. பழுவேட்டரையர் மனசுல குடிக்கொண்டிருந்த வேதனைய படகுல இருந்த மத்தவங்க உணரக்கூட முடியல. புயல் காற்றுல படகு மாட்டிக்கிட்டதுனால தான் அவர் இவ்வளவு சங்கடப்படுறாருன்னு நினச்சாங்க. பெரிய பழுவேட்டரையர் மனோதைரியமானவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரே இவ்வளவு கலங்கி போனதை பார்த்த மற்றவங்க மனசுலையும் பயம் குடிக்கொண்டுருச்சு. எந்த நேரம் படகு கவிழுமோன்னு நினச்சி எல்லாரும் தப்பி பிழைக்கிறதுக்கு தேவையான வழிகளை பற்றி யோசித்தாங்க. கடைசியாக ரொம்ப நேரமாக தத்தளிச்ச படகு கரையேற வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்ததும் இனி கவலை இல்லைன்னு நினச்சி எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க. அந்த சமயத்தில் புயல் காத்தால பேயாட்டம் ஆடிட்டு இருந்த மரங்களில் ஒன்று தடார்னு முறிஞ்சு படகு பக்கத்தில் விழுந்தது. படகை திருப்ப ஓடக்காரர்கள் முயற்சி செஞ்சப்ப மரம் வேகமாக வந்து படகுல மோதுனதும்
படகு கவிழ்ந்துருச்சு. மறுநிமிஷமே படகுல இருந்தவங்க எல்லாருமே தண்ணீர்ல விழுந்துட்டாங்க. மத்தவங்க எல்லாரும் படகு கவிழ்ந்தா தப்பி பிழைக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்ததுனால அந்த அபாயத்துல இருந்து சமாளிக்கிறதுக்கு ஓரளவு ரெடியா தான் இருந்தாங்க. கரைய படகு நெருங்கி வந்துட்டதுனால சிலர் நீந்தி கரையை அடைஞ்சாங்க. சிலர் மரங்கள் மேல தொத்திக்கிட்டு நின்னாங்க. சிலர் கையில மாட்டிக்கிட்டதை பிடிச்சுக்கிட்டு தண்ணீர்ல மிதந்துட்டு இருந்தாங்க. ஆனா பழுவேட்டரையர் மட்டும் வேற சிந்தனையில இருந்ததுனால படகுக்கு நடந்த விபத்தை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீர்ல மூழ்கிட்டாரு. வெள்ளத்தின் வேகம் அவரை வெகு தூரம் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. சில தடவை தண்ணீர் குடிச்சும் மூக்குலையும் காதலையும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில ஒரு விதமா சமாளிச்சுக்கிட்டு அவர் வெள்ளத்துக்கு மேலே வந்தப்ப படகையும் காணலை, படகுல இருந்தவங்க யாரையுமே காணலை. உடனே பக்கத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு கரையை குறி வச்சு நீந்த ஆரம்பித்தாரு. வெள்ளத்தின் வேகத்தோடையும் புயல் காத்தின் வேகத்தோடையும் ரொம்ப நேரமாக போராடி நீந்தினாரு. கை சளைச்சப்ப கொஞ்ச நேரம் வெறுமனை மிதந்தாரு. பல தடவை நதிக்கரையை ஏற முயற்சி பண்ணப்ப மழையால சேரா இருந்த கரை அவரை மறுபடியும் நதியில தளிருச்சு. உடனே விட்ட கட்டையை தாவி பிடிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி இருட்டி ஒரு ஜாமத்துக்கும் மேலாகிற வரையில போராடினதுக்கு அப்புறமா வளைஞ்சு கொடுத்த நாணர் புதர்களின் உதவியோட அந்த கிழவர் தட்டு தடுமாறி கடைசிய கரையேறினாரு. தான் எங்க இருக்கேன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு குழந்தை நகருக்கு பக்கத்துல தான் தான் கரையேறிக்கணும்னு யூகிச்சாரு. அந்த சமயத்துல பயங்கர இடி முழக்கங்களோட பெருமழை ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சது. எங்கேயாவது பாலடைஞ்ச மண்டபம் இல்ல பழைய கோயில் இருக்குமான்னு தேடிக்கிட்டே நதிக்கரையோட நடந்து போனாரு. மழை பெஞ்சதுனால கரை மேலையும் ஓரளவு தண்ணியா இருந்துச்சு. திடீர்னு முழங்கால் அளவு தண்ணீர் வந்ததும் மறுநிமிஷமே அவர் தலை குப்புற தண்ணீர்ல விழுந்துட்டாரு. கொள்ளிடத்தின் கரையை உடைச்சுக்கிட்டு வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி கொண்டு போயிருச்சு. படகு கவிழ்ந்து நதி வெள்ளத்துல அவர் மூழ்கினப்ப கொஞ்சம் லேசா சமாளிச்சுக்கிட்டாரு. இந்த தடவை அந்த மாதிரி முடியல. உருண்டு புரண்டு கீழே போயிட்டாரு. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, கைப்பிடிக்கும் எதுவுமே அகப்படல. துர்கா பரமேஸ்வரி, நான் இந்த விபத்துல இருந்து பழப்பேனோ இல்லையோ? அடி பாவி நந்தினி, ஒன்னால எனக்கு நடந்த கதிய பாரு. கடைசியில இப்படி கொள்ளிடத்து உடைப்புல மாட்டிக்கிட்டு திணறி திண்டாடி சாக போறேனே. எங்கேயாவது படு பள்ளத்துல சேத்துல புதஞ்சிட போறேன். என் கதி என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாம போக போகுது. இந்த மாதிரி எத்தனையோ எண்ணங்கள் பழுவேட்டரையர் மனசுல தோணுச்சு. அதுக்கப்புறமா அவர் நினைவை இழந்துட்டாரு. தடார்னு தலையில ஏதோ முட்டுனதும் திரும்பவும் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. மறுநிமிஷம் கெட்டியான கருங்கல் தரையில அவர் கிடந்தாரு. அந்த சமயத்துல அவர் கண் விழிச்சதும் பக்கத்துல இருந்த அம்மன் கோவில் கர்ப்ப கிரகத்துல முணுக் முணுக்குன்னு தீபம் எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. உடனே கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நின்னதும் ரொம்ப நேரமா வெள்ளத்திலேயே அவர் உடம்பு கிடந்ததுனால பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மன் சன்னதியில திரையிடுறதுக்காக போட்டிருந்த துணியை எடுத்து உடம்ப நல்லா தொடச்சுக்கிட்டாரு. தன்னோட ஈர துணியை களைஞ்சு எரிஞ்சிட்டு திரை துணியை உடுத்திக்கிட்டாரு. அம்மன் சன்னதியில உடஞ்ச தேங்காய் முடிகள், பழங்கள், நெய்வேத்திய பொங்கல் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு துர்கா பரமேஸ்வரி தன்னை உடைப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம தன்னோட பசி தீர்றதுக்கு பிரசாதமும் வச்சிருக்கா. இன்னைக்கு இரவு இந்த கோயிலேயே இருக்க வேண்டியதுதான். இதை விட வேற நல்ல இடம் கிடைக்க போறதில்ல. அதோட உடம்புலையும் தெம்பு இல்ல, உள்ளத்திலையும் சக்தி இல்லைன்னு யோசிக்கிறாரு. பயபக்தியோட பழுவேட்டரையர் தேவியோட சன்னிதானத்துக்கு போய் அங்க இருந்த பிரசாதங்களை எடுத்து தேவையான அளவு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத பத்திரப்படுத்தி வச்சாரு. தேவியின் முன்னிலையில நமஸ்காரம் செய்யற பாவனையில படுத்தாரு. முதல்ல நதி வெள்ளத்திலையும் அதுக்கப்புறமா உடைப்பு வெள்ளத்திலையும் மாட்டிக்கிட்டதுனால களைப்பா இருந்த பழுவேட்டரையர் ரொம்ப நேரம் நினைவில்லாம உணர்ச்சி இல்லாம கட்டைய போல கிடந்து தூங்கினாரு. தேவையான அளவு தூங்குனதுக்கு அப்புறமா லேசான நினைவுகளும் கனவுகளும் வந்துச்சு. அப்படி வந்த ஒரு கனவுல துர்கா பரமேஸ்வரி கோயில் விக்கிரகத்துக்குள்ளிருந்து வெளியில வந்து, அடே பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையா எனக்கு வேண்டியவங்க. அதனால உனக்கு எச்சரிக்கிறேன். உன்னோட அரண்மனையில நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியே அந்த நந்தினின்றவ மனித பெண் உருவம் கொண்ட ராட்சசி. உன்னோட குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழிக்க சரியான சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் வெளியில அனுப்பிட்டு மறுக்காரியத்தை பாரு. இல்லனா உனக்கும் உன் குலத்துக்கும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இந்த மாதிரி எச்சரிக்கை செஞ்சுட்டு தேவி திரும்ப விக்கிரகத்துக்குள்ள போயிட்டாங்க. உடனே பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்ததும் அவர் உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தான் கண்டது கனவுதான்றத நம்புறதுக்கே அவருக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. பொழுது நல்லா விடிஞ்சு புயலின் உக்ரமும் தணிஞ்சிருந்துச்சு.
ஆனால் கோவிலை சுற்றி ஒரே வெள்ளக்காடாக இருந்துச்சு. நதிக்கு ரெண்டு கரை இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கரையில் தான் இந்த அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவிலில் நின்றுக்கிட்டு தான் பழுவேட்டரையை சுற்றி முற்றி பார்க்குறாரு. எதிர்கரையில் அடர்ந்த காட்டு பிரதேசமாக இருக்குது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாக இருக்கணும். அந்த காட்டுக்கு நடுவில் தான் கங்க மன்னனுக்கு பள்ளிப்படை கோவில் இருக்கணும்னு யூகம் செஞ்சார். இந்த நதியை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்தை அடைஞ்சா அங்கே ஏதாவது உதவி கிடைக்கலாம். ஆனால் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற உடைப்பு வெள்ளத்தை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்துக்கு எப்படி போகிறது? கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வேப்ப மரம் இப்போ விழுகுமா அப்போ விழுகுமானு தெரியாமல் காற்றுல ஆடிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த மரம் விழுந்தா இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஒரு பாலத்தை போல விழும். அப்படி மரம் விழுந்தா அது மேலே ஏறி அந்த கரைக்கு போய் சேர்ந்துடலான்னு யோசிச்சுக்கிட்டே எப்படா மரம் விழுன்னு பார்த்துக்கிட்டே அந்த கோவில்லையே காத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படியே அன்னைக்கு பகலும் போயிடுச்சு. கடைசியாக அன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்த மாதிரி அந்த வேப்ப மரம் விழுந்ததும் அந்த வழியாக போகிறதுக்கு பழுவேட்டரையர் ரெடி ஆயிட்டாரு. அந்த சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கிற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. மந்திரவாதி மந்திரவாதின்னு அந்த குரல் கூப்பிட்டுச்சு. மறுபடியும் ரவிதாசா ரவிதாசான்னு அந்த குரல் கூப்பிட்டதும் முன்னாடி எப்போவோ இதே குரலை கேட்டது போல பழுவேட்டரையருக்கு தோணுச்சு. உடனே பழுவேட்டரையர் முன் மண்டப தூண் மறைவில் நின்றுக்கிட்டு குரல் வந்த திசையில் பார்க்குறாரு. அந்த கரையில் நின்றுட்டு இருந்த அந்த உருவம் விழுந்த வேப்ப மரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்துட்டு வர்றதை பார்த்ததும் பழுவேட்டரையர் கோவில் முன் மண்டபத்தில் சட்டுன்னு படுத்துக்கிட்டு தூங்குறது போல பாசாங்கு செஞ்சாரு. அந்த மனிதன் பழுவேட்டரையர் பக்கத்தில் வந்து இருட்டில் சரியா தெரியாததுனால திரும்பவும் ரவிதாசா ரவிதாசான்னு கூப்பிடுறான். ஆஹா, இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேலை நாட்டம் ஆடி குறி சொன்னானே அந்த தேவராளன் குரல் போல இருக்கே. இவே மூலமா மந்திரவாதி ரவிதாசனை பிடிக்கிறதா முக்கியம்னு பழுவேட்டரையர் யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு. மந்திரவாதி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளேயே தூங்கிட்டியா இல்லை செத்து தொலைஞ்சிட்டியான்னு சொல்லிக்கிட்டே வந்த மனிதன் குப்புற படுத்திருந்த பழுவேட்டரையரோட உடம்ப புரட்டி போட்டான். அப்பவும் பழுவேட்டரையர் ஆடாம அசையாம கிடந்தாரு. மங்களான வெளிச்சத்துல தேவராளன் பழுவேட்டரையரோட முகத்தை பார்த்துட்டு தன்னோட கண்களை நல்லா தொடச்சிக்கிட்டு இன்னொரு தடவை உத்து பார்த்தான். பீதியும் ஆச்சரியமும் கலந்த தோணியில பயங்கரமா ஊழையிட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சான். திரும்பி கூட பார்க்காம வேப்ப மர பாலத்தை ஒரே ஓட்டமா கடந்து அந்த கரையை அடைஞ்சிட்டான். அடுத்த நிமிஷமே காட்டில் மறைஞ்சிட்டான். தேவராளனை போல அவ்வளவு வேகமாக மரப்பாலத்தை பழுவேட்டரையரால் கடக்க முடியலை. ஏன்னா வயசாயிருச்சு இல்லையா. மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி கிளைகளை அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு அந்த கரையை அடைஞ்சதும் காட்டு பிரதேசத்துக்குள்ளே ஒத்தையடி பாதை ஒன்று போகிறத பார்க்குறாரு. அங்கே சேத்துல புதுசாக காலடிகள் பதிஞ்சிருந்ததை பார்த்துட்டு அந்த வழியாக தான் தேவராளன் போயிருக்கணும்னு தீர்மானிச்சுட்டு அதே வழியாவே வேகமாக நடந்தாரு. ஒரு ஜாம நேரம் காட்டுக்குள்ளே அலைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிஞ்சதை பார்த்தாரு. கடைசியாக அந்த வெளிச்சம் தெரிஞ்ச பாலடைஞ்ச மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அந்த மண்டபம் திருப்புரம்பியத்தில் இருக்கிற பிரதிவீபதியின் பள்ளிப்படை கோவில் தான்றத பழுவேட்டரையர் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு. பள்ளிப்படை சுவரோரமாக நின்று காது கொடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் சத்தமாக பேசிட்டு இருந்ததுனால பேச்சு நல்லா தெளிவாக கேட்டுச்சு. மந்திரவாதி, உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஒருவேளை வர முடியாம போயிருச்சோ இல்லை உன்னையும் யமன் கொண்டு போயிட்டானோன்னு பயந்துட்டேன்னு தேவராளன் சொல்றான். மந்திரவாதி ரவிதாசன் சிரிச்சுட்டு, யமன் என்கிட்ட ஏன் வர்றான்? சுந்தர சோழனையும் அவனோட ரெண்டு பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கிட்டு இருக்கான். நாளைக்கு அவங்களோட வாழ்நாள் முடிஞ்சிரும்னு மந்திரவாதி சொல்றான். அந்த சமயம் பயங்கர பிரகாசத்தோட மின்னல் ஒன்று மின்னுச்சு. மின்னல் வெளிச்சத்துல அங்க நின்று பேசிட்டு இருக்கிற ரெண்டு பேரையும் பழுவேட்டரையர் பாக்குறாரு. ரவிதாசனை ரெண்டு தடவை அவர் தன்னோட அரண்மனையிலேயே பார்த்திருக்காரு. அவன் மந்திர வித்தைகள்ல தேர்ந்தவன்னு நந்தினி சொல்லியிருக்கா. இன்னொருத்தன் கடம்பூர் அரண்மனையில வேலை நாட்டம் ஆடிய தேவராளன். அவனை ஏற்கனவே அவர் பல தடவை பார்த்திருக்காரு. நெடுங்காலத்துக்கு முன்னால அவரால் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரனாய்வே இருக்கட்டும். இதையெல்லாம் யோசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்னும் என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாரு. ரவிதாசா, நீ இப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க. நாள் நெருங்கிடுச்சு, யமன் நெருங்கிட்டான்னு சொல்ற. யமன் வந்து யார் யாரை கொண்டு போக போறான்? அப்பனே, யம தர்மராஜன் உன்னையும் என்னையும் விட புத்திசாலி. மூணு பேரையும் ஒரே நாளில் கொண்டு போகிறதுக்காக தான் இத்தனை காலமாக காத்துக்கிட்டு இருந்தான். அந்த நாள் நாளைக்கு வரப்போகுது. நல்ல வேலையா நீயும் இங்கே வந்து சேர்ந்த. ஏன் இப்படி நடுங்கிற? படகு கொண்டு வந்திருக்கியா? ஆமாம், படகை கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரவிதாசா, ஏன் என் உடம்பு நடுங்குதுன்னு கேட்ட இல்லையா? கொஞ்சம் முன்னால யமதர்மராஜனை நான் நேருக்கு நேராக பார்த்தேன். இல்லை இல்லை, யமனோட அண்ணனை பார்த்துட்டு பயந்தே போயிட்டேன். பரமேஸ்வரா, என்ன உளர்ற? யமனாவது அவன் அண்ணனாவது,
அவங்கள பார்த்து உனக்கு என்ன பயம்? ரவிதாசன் இன்னொருத்தவனை பரமேஸ்வரன்னு கூப்பிட்டதும் பழுவேட்டரையருக்கு தான் சந்தேகப்பட்டது உண்மையாயிருச்சு. யமதர்ம ராஜாவோட அண்ணேன்னு அவன் சொன்னது தன்னதான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பரமேஸ்வரன் 20 வருஷங்களுக்கு முன்னால சோழ குலத்தையே அழிக்க போறேன்னு சபதம் செஞ்சுட்டு போனவே இல்லையா? இவன் தன்னை பத்தி தான் ஏதோ சொல்ல போறான்னு பொறுமையோட கேக்குறாரு. நீ என் கிட்ட சொன்ன மாதிரியே இன்னைக்கு காலையில இங்க வந்தேன், ஆனா உன்னை காணல. காத்துலயும் மழையிலையும் அடிபட்டு எங்கேயாவது ஒதுங்கி இருக்கியான சுத்துப்புறமெல்லாம் தேடி அலைஞ்சேன். கொள்ளிட உடைப்புக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு இல்லையா, அதுல யாரோ படுத்திருக்கிறது போல தோணுச்சு. ஒருவேளை நீ தான் அசந்து தூங்குறியோன்னு பக்கத்துல போய் பார்த்தா சாட்சாத் அந்த பெரிய பழுவேட்டரையரே தான். பரமேஸ்வரா, நீ பார்த்தது பழுவேட்டரையன்தான், சந்தேகமே இல்லை. நேத்து சாயந்தரம் பழுவேட்டரையன் படகுல ஏறி கொள்ளிடத்தை தாண்டிட்டு இருந்தான். கரைக்கு பக்கத்துல படகு வந்தப்ப கவிழ்ந்துருச்சு. தப்பி பிழைச்சு கரையேறினவங்க இப்ப கூட கொள்ளிட கரையோரமா பழுவேட்டரையனை தேடிட்டு இருக்காங்க. அவன் வெள்ளத்துல மூழ்கி செத்து போயிருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. உடைப்பு வரையில போய் பார்த்துட்டு அவங்க திரும்பி வர்றப்ப பேசுனத நானே கேட்டேன். அதனால நீ பார்த்தவன் பழுவேட்டரையனாதான் இருப்பான். ஒருவேளை அவனோட பிரேதத்தை பார்த்தையோ என்னமோ. இல்லை இல்லை, நான் புரட்டி போட்டு பார்த்தப்ப கண்கள் நல்லா மூடி இருந்துச்சு, களைச்சு போய் நல்லா தூங்கிட்டு இருந்தான் போல இருக்கு. முட்டாளே, நீ என்ன செஞ்ச? அவனை சும்மா விட்டுட்டு வந்தியா? தலையில ஒரு கள்ள தூக்கி போட்டிருக்க கூடாதா? பழுவேட்டரையன் தலைய பத்தி உனக்கு தெரியாதா? அவன் தலையில கள்ள போட்டா கல் தான் உடஞ்சு தூள் தூளாகும். அப்படின்னா கொள்ளிடத்து உடைப்பு வெள்ளத்துலயாவது அவனை இழுத்து போட்டிருக்கலாம் இல்லையா? ஆமா, நீ சொன்ன மாதிரி செஞ்சிருக்கலாமோ. அவனை வெள்ளத்துல புரட்டி தள்ளாம வந்துட்டோமே, எனக்கு கவலையா இருக்கு. ஆனா அவனை பார்த்ததும் யமனோட அண்ணனை பார்த்தத போல பயமாயிருச்சு. கடம்பூர்ல அவன் முன்னால வேலை நாட்டம் ஆடினப்ப கூட ஏன் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒருவேளை அவன் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அதை நினைச்சு இப்ப எதுக்காக நடுங்குற? ஒரு கவலையும் வேணாம். ஒரு விதத்துல பெரிய பழுவேட்டரையன் உயிரோட இருக்கிறது நல்லதுதான். அப்பதான் சுந்தர சோழனும் அவனோட பிள்ளைகளும் இறந்து ஒழிஞ்சதுக்கு அப்புறமா சோழ நாட்டு சிற்றரசர்கள் 2 பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுவாங்க. பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் ஒரு பக்கமாகவும், கொடும்பாளூர் வேளானும் திருக்கோவலூர் மலையமானும் இன்னொரு பக்கமாக இருந்து சண்டை போடுவாங்க. அது நம்மளோட நோக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும். அவங்க அவங்களுக்குள்ள சண்டை போடுறப்ப நம்ம பாண்டிய நாட்டில் ரகசியமாக படையை திரட்டிக்கலாம். ரவிதாசா, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்ற கதையாக பேசுகிற? சுந்தர சோழனுக்கும் அவனோட 2 பிள்ளைகளுக்கும் நாளைக்கே முடிவு வரும்ன்றது என்ன நிச்சயம்? அப்படி நடந்தாதான சோழ நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டுக்கிருவாங்க. உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? தேவராளா, எதை சொல்ற? நாகப்பட்டினத்துல அருள்மொழிவர்மன் உயிரோட இருக்கானா? அவனை மக்கள் சூழ்ந்துகிட்டு சோழ நாட்டின் சக்கரவர்த்தி ஆகணும்னு ஆர்ப்பரிக்கிறாங்களாம், நீ கேள்விப்பட்டியா? ரவிதாசன் சிரிச்சுட்டு, நான் கேள்விப்படல, எனக்கே அது தெரியும். அருள்மொழிவர்மனை புத்த விகாரத்திலிருந்து வெளிப்படுத்தினது யாருன்னு நினைக்கிறேன்? நம்ம ரேவதாச கிரமவித்தனோட மக ராக்கம்மா தான். அவ தான் படகோட்டி முருகையனோட மனைவின்னு சொல்றான். அருள்மொழிவர்மன் வெளிப்பட்டதுனால என்ன லாபம்? அவனை இனி எப்பவும் லட்சக்கணக்கான மக்கள் சுத்தி இருப்பாங்க இல்லையா? ஈழ நாட்டில் அவன் 2-3 பேரோட இருந்தப்பவே நம்ம முயற்சி பழிக்கலையேன்னு தேவராளன் சொல்றான். லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவுலையும் யமன் நெருங்குவான். யானை பாகனோட அங்குசத்தின் நுனியில யமன் உக்காந்துருப்பான். சரியான சமயத்துல இளவரசனோட உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மேல ஏத்தி வச்சுக்கிட்டு ஊர்வலமா தஞ்சைக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த யானைய ஓட்டுற பாகனுக்கு வழியில ஏதாவது ஆபத்து வந்துடும், அவனோட இடத்துல நம்ம ரேவதாச கிரமவித்தன் யானை பாகனா உட்காருவான். அப்புறம் என்ன நடக்கும்ன்றத நீ யூகிச்சுக்க. ரவிதாசா, ஓம் புத்தி கூர்மைக்கு இணையே இல்லைன்றத ஒத்துக்கிறேன். கிரமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான்றத நாம நம்பியிருக்கலாம். சுந்தர சோழனுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கன்னு தேவராளன் கேக்குறான். பழுவேட்டரையனோட கருவூல நிலவரையில சோமன் சாம்பவனை விட்டுட்டு வந்திருக்கேன். அங்கிருந்து சுந்தர சோழனோட அரண்மனைக்கு சுரங்கப்பாதை போகுது. சுந்தர சோழன் படுத்திருக்கிற இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காமிச்சிருக்கேன். 2 கண்ணும் தெரியாத குருடன் கூட நான் சொன்ன இடத்துல நின்று வேலை எரிஞ்சு சுந்தர சோழனை கொன்னுடலாம். சோமன் சாம்பவன் அவசரப்படாத, நாளைக்கு வரையில பொறுத்துருன்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ரவிதாசா, எதுக்காக காத்திருக்கணும்? காரியத்தை சீக்கிரமா முடிக்கிறது தானே நல்லது. சுந்தர சோழன் முன்னாடியே இறந்துட்டா அந்த செய்தி கேட்டதும் அவன் பிள்ளைகள் ஜாகிரதையாயிர மாட்டாங்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்?
சரி இருக்கட்டும், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? கடம்பூர் மாளிகையில எல்லாரும் எப்படி இருக்காங்க? அங்க நாளைக்கு இரவு நடக்க போற காரியம்தான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். ரவிதாசா, கடம்பூர்ல எல்லாம் கோலாகலமா தான் இருக்கு. கல்யாண பேச்சும் காதல் நாடகங்களுமா இருக்கு. நீ என்னமோ அந்த பழுவூர் ராணியை நம்பியிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. பழுவூர் ராணியாவ பாண்டிமா தேவின்னு சொல்லு. வீர பாண்டியர் மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்க அவ சபதம் செஞ்சதை மறந்துட்டியா? ஒரு வாரத்துக்கு முன்னால இதே இடத்துல அவ பாண்டிய குமாரர் கையில இருந்து பாண்டியர் குலத்து வீர வாழ வாங்கலையா? ஆமா ஆமா, நேத்து சாயந்தரம் ஓம் பாண்டிமா தேவி வீரநாராயண ஏரியில உல்லாச படகு யாத்திரை செஞ்சுட்டு திரும்பி வந்ததை நீ பார்த்துருக்கணும். உல்லாசமா இல்லாம பின்ன எப்படி இருக்கணும்? மனசுல இருக்கிறத மறைச்சு வச்சிருக்கிற வித்தைய நந்தினிய போல கத்துக்கிட்டவங்க யாருமே கிடையாது. இல்லனா பழுவேட்டரையர் அரண்மனையில 3 வருஷமா காலந்தள்ள முடியுமா? அங்க இருந்துகிட்டே நம்மோட காரியங்களுக்கு இவ்வளவு உதவிதான் செஞ்சிருக்க முடியுமா? ஆமா, பழுவேட்டரையன் எப்ப கடம்பூர்ல இருந்து கிளம்பினா? ஏன்னு எனக்கு சரியா தெரியாது. மதுராந்தக தேவனை கடம்பூருக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்பி போனாரா? நேத்து காலையில பழுவேட்டரையன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இளவரசர்கள் வேட்டையாட போனாங்க. இளவரசிமார்கள் வீரநாராயண ஏரிக்கு போனாங்க. இளவரசர்களும் இளவரசிகளும் திரும்பி வந்த குதூகல காட்சியை நீ பார்த்திருந்தா இவ்வளவு நம்பிக்கையோட பேச மாட்டேன். அதை பத்தி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேணாம். பழுவேட்டரையனை தஞ்சைக்கு அனுப்பி வச்சதிலிருந்தே பாண்டிமா தேவியின் மனசை நீ தெரிஞ்சுக்கிறலாம். பெண்கள் மனசை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? அந்த கிழவனை ஊருக்கு அனுப்புனது பழி வாங்குற நோக்கத்துக்காகவா இல்ல காதல் நாடகம் நடத்துறதுக்காகவா? என்ன உளற பரமேஸ்வரா, நந்தினி அந்த பழைய கதையை அடியோட மறந்துட்டா? கரிகாலனை அவ இப்ப விஷம் போல நினைக்கிறா. கரிகாலனை பத்தி நான் சொல்லல, அவனோட தூதன் வந்தியத்தேவனை பத்தி சொல்றேன். 2-3 தடவை நந்தினி அவனை தப்பிச்சு போக விட்டதை நீ மறந்துட்டியா? மந்திரவாதி பயங்கரமா சிரிச்சுட்டு, ஆமா வந்தியத்தேவன் எதுக்காக பிழைச்சிருக்கான்றது சீக்கிரத்திலேயே தெரியும். அது தெரியறப்ப நீ மட்டும்தான் ஆச்சரியப்படுவியா? இன்னும் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. முக்கியமா குந்தவை ஆச்சரியப்படுவா. அவன் ஏன் உயிரோட இருக்கோன்னு நினைச்சு அவனே வருத்தப்படுவான். அதெல்லாம் இப்ப கேட்காத. வேற எது நடந்தாலும் நடக்கலைனாலும் கரிகாலனோட ஆவி நாளைக்கு இரவுக்குள்ள பிரியிறது நிச்சயம். நந்தினி ஏத்துக்கிட்ட பொறுப்பை நிறைவேற்றிய தீர்வா? நம்மோட பொறுப்பையும் நாம நிறைவேற்றணும். ரவிதாசா, நம்மோட பொறுப்பு என்ன? பரமேஸ்வரா, நாளைக்கு இரவு கடம்பூர் மாளிகையிலிருந்து வெளியேற சுரங்கப்பாதையில ரெடியா காத்திருக்கணும். காரியம் முடிஞ்சதும் நந்தினி அந்த வழியா தான் வருவா. அவளை அழைச்சுக்கிட்டு இரவுக்கிரவே கொல்லிமலையை அடைஞ்சிடணும். அங்க இருந்துகிட்டே சோழ நாட்டுல நடக்கிறத பாக்கலாம். ஒருவேளை சௌகரியப்பட்டா பழுவேட்டரையனின் பொக்கிஷ நிலவரையில சேர்த்து வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் சுரங்கப்பாதை வழியா கொண்டு போய் சேர்க்கணும். சோழ நாட்டு பொக்கிஷத்திலிருந்து கொண்டு போன பொருட்களை வச்சுக்கிட்டே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க படை திரட்டுறது எவ்வளவு பொருத்தமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே ரவிதாசன் மறுபடியும் சிரிக்கிறான். தேவராளன நடிச்ச பரமேஸ்வரன் சரிசரி ஆகாச கோட்டையை ரொம்ப பெருசா கட்டாத. முதல்ல கொள்ளிடத்தை தாண்டி அந்த கரையை அடைஞ்சு கடம்பூருக்கு போய் சேரலாம். கடம்பூர்ல நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறமா பழுவேட்டரையனோட பொக்கிஷத்தை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு யோசிக்கலாம். இப்ப கிளம்பலாமா, என்ன சொல்றன்னு கேக்குறான். வேணா வேணா, பொழுது விடிஞ்சதும் படகுல ஏறினா போதும். அதுக்குள்ள காத்தும் நல்லா அடங்கிரும், ஆத்து வெள்ளமும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படின்னா இன்னைக்கு இரவு இந்த பள்ளிப்படை மண்டபத்திலேயே படுத்துடலாமா? ரவிதாசன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, வேணா வேணா, இங்க 100 நரிகள் உன்னை திங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதனால வேற எங்கேயாவது கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோவில் இல்ல சத்திரத்துல இரவு தங்குவோம். இல்லனா கொள்ளிடக்கரையில இருக்கிற துர்க்கை கோவில பத்தி சொன்னியே, அங்கேயே போவோம். இன்னமும் அந்த கிழவன் அங்கேயே படுத்திருந்தா அவனை வெள்ளத்துல இழுத்து போட்டுடலாம். அதுதான் அவனுக்கு நாம செய்யற பெரிய உதவியா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசின எல்லாத்தையும் ஏறக்குறைய ஒண்ணு விடாம பெரிய பழுவேட்டரையர் கேட்டுட்டு இருந்தாரு. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட காதுகள்ல ஈயத்த காய்ச்சி ஊத்துறது போல இருந்துச்சு. அவர் நெஞ்சத்துல ஒரு பெரிய எரிமலை தீ குழம்ப போல கொதிச்சது. தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பெண் வீரபாண்டியன் மரணத்துக்காக சோழ குலத்தை பழிவாங்க வந்தவன்றதும், 3 வருஷங்களா அவ தன்னை ஏமாத்திட்டு வந்திருக்கான்றதும் சொல்ல முடியாத வேதனையையும் அவமானத்தையும் அவருக்கு உண்டாக்குச்சு. சோழ குல பகைவர்களான பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் நம்மோட அரண்மனையில இருந்துகிட்டே நம்மோட நிலவரை பொக்கிஷத்திலிருந்து திருடி போன பொருட்களை வச்சு
சோழ குலத்துக்கு விரோதமா சதி செயல்கள் செய்ய இடம் கொடுத்துட்டோமே. இந்த சண்டாளர்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு இரவுக்குள்ள மூணு இடங்கள்ல மூணு பயங்கரமான கொலைகள் நடக்க போகுதா? நம்மோட மூச்சு இருக்கிற வரையில முயற்சி செஞ்சு அதை தடுத்தே ஆகணும். சக்கரவர்த்திக்கும் அவரோட பிள்ளைகளுக்கும் விபத்து எதுவுமே நடக்காம பாதுகாக்கிறதா நம்மளோட முக்கியமான கடமை. அதுலயும் கடம்பூர்ல இருக்கிற கரிகாலனுக்கு எதுவுமே நடக்காம தடுக்கிறதா ரொம்ப முக்கியமானது. அப்படி ஏதாவது நடந்துட்டா நமக்கும் நம்ம குலத்துக்கும் அழியாத பழிச்சொல் ஏற்படும். அதனால இரவுக்கிரவே குழந்தைக்கு போய் தஞ்சைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிட்டு நாம கடம்பூருக்கு கிளம்பணும். இந்த பாதகர்கள் அங்க போய் சேர்றதுக்குள்ள நாம போயிடணும். நம்ம குல தெய்வமான துர்கா பரமேஸ்வரி தான் படக கவுள செஞ்சு இந்த பயங்கரமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சிருக்கா. பழுவேட்டரையர் உள்ளத்துல கோபத்தை கொழுந்து விட்டு எரிஞ்சாலும் ஒரு விதத்துல அவருக்கு கொஞ்சம் திருப்தியாவே இருந்துச்சு. நந்தினி சதிகாரியா இருக்கலாம், தாமேல அன்பு கொண்டதா நடிச்சு ஏமாத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா அவ கரிகாலன் மேலயோ கந்தமாறன் இல்ல வந்தியத்தேவன் மேலயோ மோகம் கொண்டதுனால தன்னை ஏமாத்தல. அவளோட அந்தரங்க நோக்கத்துக்காக அவங்களையும் உபயோகப்படுத்துறதுக்காக அவங்கள்ட்ட சுமூகமா பேசி பழகிருக்கா. அந்த மூணு வாலிபர்களையும் அவ பொருட்படுத்தவே இல்லைன்னு நினைச்சு அவர் கொஞ்சம் திருப்தியா இருந்தாரு. ஒருவேளை நந்தினிய இந்த சண்டாளர்கள் மிரட்டினதுனால அவ வேற வழி இல்லாம இவங்களுக்கு உடந்தையா இருக்கலாம் இல்லையா? இவங்களை இங்கேயே கொன்னுட்டா நந்தினிக்கு விடுதலை கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த பெரிய பழுவேட்டரையர் எப்பவும் தொண்டையை கணப்பார் இல்லையா, அதே மாதிரி இப்பவும் தன்னை அறியாமலேயே தொண்டையை கணச்சிட்டாரு. சிங்க கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் காதுல விழுந்ததுனால ரெண்டு பேரும் பயத்தோட யாரங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மேல தான் மறைஞ்சிருக்க முடியாதுன்றத யோசிச்ச பழுவேட்டரையர் நான் தான் யமனுக்கு அண்ணேன்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாரு. வந்தவர் பழுவேட்டரையர்னு தெரிஞ்சதும் ரவிதாசனும் தேவராளனும் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. ஆனா பழுவேட்டரையர் தன்னோட ரெண்டு கைகளாலையும் ரெண்டு பேரையும் பிடிச்சுக்கிட்டாரு. அவரோட வலது கை ரவிதாசனையும் இடது கை தேவராளனையும் பிடிச்சுக்கிருச்சு. வஜ்ராயுதத்தை விட வலிமையான அந்த கைகளின் பிடிகள் அவங்க ரெண்டு பேரையும் திக்குமுக்காட செஞ்சிருச்சு. எவ்வளவுதான் கையில வலு இருந்தாலும் ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல சமாளிக்க முடியாது இல்லையா? அதனால பழுவேட்டரையர் தேவராளனை தலைக்குப்புற விழும்படி கீழே தள்ளினாரு. அவன் தப்பிக்காம இருக்கிறதுக்காக தேவராளன் முதுகுல ஒரு காலை ஊன்றி வச்சுக்கிட்டு ரவிதாசனோட கழுத்தை ரெண்டு கைகளாலையும் நெரிக்கிறாரு. ஆனா தேவராளன் அவனோட இடுப்புல சொருகி இருந்த கத்தியை கஷ்டப்பட்டு எடுத்து தன்னை மிதிச்சிட்டு இருந்த காலில் குத்த பார்த்தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட பழுவேட்டரையர் இன்னொரு காலால் அவனோட கை மணிக்கட்டை நோக்கி ஒரு பலமான உத கொடுக்குறாரு. கத்தி ரொம்ப தூரத்தில் போய் விழுந்துருச்சு. தேவராளனோட ஒரு கை தனியாக துண்டா போய் விழுந்த மாதிரி அவனுக்கு பயங்கரமாக வலிச்சது. ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதிச்சிருந்த பழுவேட்டரையரோட கால் கொஞ்சம் நழுவுச்சு. இதுதான் சமயம்னு தேவராளன் சட்டுன்னு நெளிஞ்சு கொடுத்து வெளியில் வந்து குதிச்சு எழுந்தான். தேவராளன் உதப்படாத இன்னொரு கை முட்டியால் பழுவேட்டர் நோக்கி குத்த ஆரம்பிச்சான். இவன் குத்துனது கருங்கல் பாற சுவர் மேல குத்துனது போல இருந்துச்சு. குத்துன தேவராளனோட கை தான் வலிச்சது. அதுவும் இன்னொரு கைய போல ஆகிருமோன்னு நினைச்சான். இதுக்கிடையில ரவிதாசன் தன்னோட கழுத்திலிருந்து பழுவேட்டரையரோட கைகளை விளக்க பெரிய முயற்சி செஞ்சான். ஒண்ணுமே பலிக்கல. கிழவரோட இரும்பு பிடி கொஞ்சம் கூட தளரல. ரவிதாசனோட விழிகள் பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. உளறிக்கிட்டே தேவராளா சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளுன்னு சொல்கிறான். தேவராளன் உடனே பாஞ்சு போய் பள்ளிப்படை கோவிலின் மேல் மண்டபத்தில் ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி கொஞ்சம் நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்துச்சு. அதை முன்னாடியே அவங்க கவனிச்சிருந்தாங்க. ரவிதாசனும் அதை தான் சொல்கிறான்னு தேவராளனும் தெரிஞ்சுக்கிட்டான். மண்டபத்தின் இடிஞ்ச பகுதியை தான் கிட்ட மிச்சம் இருந்த சக்தியெல்லாம் பயன்படுத்தி நகர்த்தி தள்ளுனான். அந்த மண்டபம் விழும்போது பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றையும் சேர்த்து தள்ளிக்கிட்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலிருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போகிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கையை ரவிதாசனோட கழுத்திலிருந்து எடுத்து மேலிருந்து விழுற மண்டபத்தை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணாரு. அப்ப ரவிதாசன் பெருமுயற்சி செஞ்சு அவரோட ஒரு கை பிடியிலிருந்து தப்பிச்சிட்டான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையர் தலைமேலேயே விழுந்ததும் அவர் நினைவை இழந்துட்டாரு. இதிலிருந்து பழுவேட்டரையர் தப்பிக்கிறாரா இல்லையா, அப்படி தப்பிச்சா எப்படி கடம்பூருக்கு போறாருன்றத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.